ஹாய் ஹலோ வியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் வணக்கம் சார். வெளியே கல்யாணம் பண்ணிவிடுவேன். நம்ம இன்றைக்கி எந்த பற்றி எதை பற்றி வீடியோ கவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஒய்ஃப் இல்லாம போல இருப்பாங்க, ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஃபோன் பேச முடிய மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஃபோனு சிம்மு அது எப்படி நம்ம ஃபோன் நம்பர்லாம் செக் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜியோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறது, ஜியோவை பற்றி பார்க்க போகிறோம். ஜியோவில் நீங்கள் ஸ்டார் ஆஷ் போடாமல் நான் 1299 போட்டிங்கன்னா ஆனால் அதில் நீங்கள் ஓன் நம்பர் செக் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோ இதுதான் இந்த நம்பர் நான் போடணும், இல்லை மேலே இந்த மூணு நம்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1991 இது ஹெல்ப் லைனு, ஆனால் 1299 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஐ அதாவது வோடஃபோன் ஐடியா அதை பற்றி எனக்கு இதில் எப்படி நம்ம ஓன் நம்பர் செக் பண்ணுறது அதை பற்றி பார்க்க வரும். ஸோ இது ஓனர் மட்டும் செக் பண்ணுறதுக்கு அது மட்டும் நம்ம பற்றி நம்ம பார்க்கவே இல்லை அந்த வீடியோவில். ஸோ நம்ம மெயின் பேலன்ஸு எப்போ நம்ம ரீசார்ஜ் முடியுது எல்லாமே எனக்கு சில இதில் காட்டும். *121 இதை நீங்கள் போட்டு ஹேஷ் போட்டிங்கன்னா, ஹேஷ் போட்டு ஒரு மெசேஜ் வேணும். இப்போ எந்த சிம்மில் உங்கள் பேலன்ஸ் இருக்கோ அந்த சிம்மில் போட்டிங்கன்னா, சும்மா இது கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக தான் இது என்ன போட்டு காமிச்சேன், என்ன ஏர்டெல்லு நீங்கள் என்ன வோடஃபோன் சிம்மில் போடலாம், அது வோடஃபோன் வேணாம், வோடஃபோன் சிம்மு வந்து வோடஃபோன் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏர்டெல்லில் மட்டும் மெயின் பேலன்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு ஆப்ஷன் தான் வரும். இப்போ வோடஃபோனில் பார்த்தீங்கன்னா *199 ஹேஷ் போடணும். இந்த மூணு நம்பர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூணு நம்பர் எது போட்டிருந்தாலும் உங்களால் அந்த மெயின் பேலன்ஸ் எல்லாமே வந்து இங்கே செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் *123 ஹேஷ். இது நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் பேலன்ஸு, அதுக்கப்புறம் ஓன் நம்பரு, அதாவது ஓன் நம்பர்னா சில பேர் தெரியாமல் இருக்கலாம், அது உங்கள் நம்பர் சம்மந்தம் தெரியல வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, அதனால ஓன் நம்பர் செக் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை நம்ம டயல் பண்ணுவோம். சில பேர் டயல் பண்ணால் சில பேர் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நான் மெசேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எப்போ இந்த வேலிடிட்டி முடிய போய் நல்லா காட்டும். அதுக்கப்புறம் கீழே எதாவது பேக் போட்டிருக்கல, அப்கமிங் பேக் ஏதாவது உங்கள் ரீசார்ஜ் பிளான் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 123 போட்டிருக்கல, இதெல்லாம் நீங்கள் மெசேஜ் இப்போ இந்த நம்பர் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 12 இது மாதிரிலாம் அந்த மெயின் பேலன்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் 2 MB இது டயல் பண்ணும், அது 2 MB சொல்லி மெசேஜ் பண்ணும். அப்படி 2 MB பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயிலாக போட்டுருக்க பாருங்கள் கேட்லாக் மாதிரி. இது என்னன்னா ஒவ்வொரு பேக்கேஜ் ஒவ்வொரு ஆப்ஷன்னு அதுக்கு எடுத்துனா கோட் நம்பரு நீங்கள் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பற்றி பார்க்குறோம். ஸோ பிஎஸ்என்எல் என்ன நம்பர் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சில நெட்ஒர்க்லாம் காமனாக ஒரு நம்பர் தான் *121 ஹேஷ். இதை நீங்கள் போட்டிங்கனாலே இல்லை ஹேஷு ஸ்டார் விட்டுட்டு 121 நீங்கள் போடலாம். சிலர்லாம் மெயின் பேலன்ஸு அது மாதிரி பேலன்ஸு அது மாதிரி இதெல்லாம் சில நெட்ஒர்க்கில் காட்டும், சென்ட்ரலாக டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில நெட்ஒர்க்லாம் கோடுவேர்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜியோ கூடனா இந்த நம்பர் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா *121 ஹேஷ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம்னா அவங்க மெயின் பேலன்ஸ் ஒன்று நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம்.